You can be glorious. You cannot win or lose. You can face everything. You will not have to choose. Yes, நம்ம இப்ப சாலிகிராமம் அருணாச்சலம் ரோட்ல இருக்க லீஸ்கல்ப்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோல இருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்டிங்கள அதுக்காக தான் வந்து ஜிம் வீடியோலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு இருக்கும் அப்படின்னு முழுசாகவே நம்புகிறேன். ஸோ இந்த ஜிம்மில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் ஜிம்மில் பே பண்ணிங்கன்னா மினிமம் 3000-4000 ஆகும். அதனால் ஃப்ரீயாக உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த ஜிம்மில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது மூலமாக நம்ம மசில்லாம் எப்படி பம்ப் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ யார் மூலமாக அப்படின்னா கோச் சுபாஷ். ஸோ எஸ் என் உடலை வந்து நான் உங்ககிட்ட இப்போ ஒப்படைக்க போகிற ஒரு ஒன்றும் இருக்குது. ஸோ எந்த மசில் வந்து நீங்கள் பம்ப் பண்ணி காமிக்க போகிறீங்க? ஷோல்டர். கன்ஃபார்மா? சரி ஓகே, போகலாமா? சொல்லுங்க. ஓ, மசில் காமிக்கிறதுக்காவா? சரி, மாற்றிடலாம். எஸ் இந்த வரேன். நான் இது வரைக்கும் நிறைய ஜிம்முக்கு போயிருக்கேன், ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி செட்டப்பில் ரெஸ்ட் ரூம் வந்து நான் சீரியஸ்லி சும்மா வீடியோக்கெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே நான் வந்து பார்த்ததே இல்லை. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன். நான் அந்த ஃபினிஷிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். அந்த எஜ்ஜு பாருங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீட்டாக. ஸோ லாக்கர் இருக்குது. ஸோ ரொம்ப சில பேர் வந்து ஜிம் போவாங்க, ஆனால் கொஞ்சம் நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்க ஜிம் போகணும்னு ஆசைப்படுவாங்க. பெஸ்ட். அப்புறம் எஸ் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹைஜீனிக்கான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஸ்டீம் பாத் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வந்து ஜாயின் பண்ணுங்க. எப்பா முழுக்க முழுக்க இது வந்து என்ன சொல்கிறது, நமக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். மார்வல் தீமை வச்சு பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த வால் போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை இருக்க பிளேட்ஸாக இருக்கட்டும், ஈவன் தம்புலாக இருக்கட்டும், எல்லாமே கேப்டன் அமெரிக்காவோட மாடலில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிம்மை விட்டு நான் இப்போ நீ போகணும்னு சொல்கிற நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே தான் சுற்றிட்டு இருக்க போகிறேன். வாவ். ஃபினிஷிங் பயங்கரமாக இருக்குங்க, ஃபினிஷிங் பயங்கரமாக இருக்குது. ஸோ எஸ் ஒரு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னா ஆறு ஒர்க்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த ஜிம்முக்கு போகணும்னு தோணணும். அந்த ஜிம்மோட செட்டப் அப்படி இருக்கணும். அது லைட் செட்டப்பாக இருக்கட்டும், இல்லை தம்புலாக இருக்கட்டும், இருக்க எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சீரியஸாக க்ளாஸாக இருக்குது. சீரியஸாக வீடியோக்கெல்லாம் கிடையாது, உண்மையாக சொன்ன மாதிரியே வந்து என் உடலை அவர்கிட்ட ஒப்படைக்க போகிறேன். இந்த வீடியோ நிறைய கட்ஸ் வரும், ஆனால் ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்க போகிறோம். வார்ம் அப்லேருந்து அவர் சொல்கிறத நான் முழுசாக செய்ய போகிறேன். ஷோல்டர் வந்து பம்ப் பண்ணி காமிக்கிறேன், நெக் மசில் எல்லாம் சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம், ரெடி? You will not have to hide. You will not live inside. We are glorious. I am from the sky. We are glorious. I am from the sky. We are glorious. I am from the sky. We are சொல்லி ஆகணும். ஜிம் போகிறவங்க கண்டிப்பாக டவல் எடுத்துகிட்டு போகணும். எனக்கு பாருங்க பயங்கரமாக இங்கே சொட்டை ஆகுது. நான் எடுத்துகிட்டு வரல டவல், சாரி, அடுத்த எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்ல ஸ்மூத்தாக இருக்குங்க எக்யூப்மெண்ட்ஸ். சீரியஸ்லி சில இதில் அந்த வா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வழுக்கிட்டு போகும். இது சம்திங் அந்த பால்ட்ரஸ் டைப்பில் இருக்குது.
என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சூப்பர், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. எஸ், நான் நிறைய ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மிஷின் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ரீசன் என்ன அப்படிங்கிறத இங்கே இருக்க ட்ரெயினர்கிட்ட கேட்கலாம். ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் புவன். சூப்பருங்க. இந்த மிஷின் எதுக்காக, என்ன யூஸ் இது? ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஷோல்டர் ப்ரெஸ்லாம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாபர் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாபர் வந்து ஓவர் ஹெட் போடுறப்போ உங்களுக்கு தெரியும், ஸ்பைன் செப்பரேட்டட் இன்டு சர்விக்கல், தொராசிக் அண்ட் லம்பா ரீஜியன். ஆமாம். ஸோ சர்விக்கல்ங்கிறது இந்த அப்பர் போர்ஷன், ஷோல்டர் கிட் அவர். ஓகே. ஸோ நம்ம பாபர்ல போடுறப்போ ஸோ ஃபுல் ஸ்ட்ரெயின் வந்து சர்விக்கல் வரும். ஓகே ஓகே. தட் லீட்ஸ் டு ஆல் ஸ்பைன் இன்ஜுரி. ஓகே ஓகே. ஸோ அதை அவாய்ட் பண்ணி ஓகே நம்ம வந்து டைரக்டா ஆன்டிரியர் டெல்டாய்டு வந்து ஐசோலேட் பண்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இந்த மெஷின் யூஸ் பண்ணோம். சூப்பர் சூப்பர், பண்ணலாமாங்க. ஷூர், உங்க கைடன்ஸ்ல பண்ணலாம். எஸ், அந்த ட்ரெயினர் போயிட்டாப்ல. ஸோ இந்த ட்ரெயினர் ட்ரெயின் பண்ணார், ஆனால் விஷயத்த அவட்ட நான் சொல்லலை. இப்போ தான் சொன்னேன், இந்த மாதிரி என்னோடய ஷோல்டர் மசில் அவட்ட நான் கொடுத்துருக்கேன், அவர் வந்து பாதி ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன், மிச்ச பாதி நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ அடுத்து என்னங்க பண்ணலாம்? ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிலேட்ரல் சைட்டிஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மசில் நான் பேசல, மசிலே பேசும். ஆக்சுவலா உங்களுக்கே தெரியுது, நீங்க ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த லேட்ரல் ஹெட் கட் வருது, நல்ல பம்ப் ஆயிருக்கும். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் டெல்டாய்டு பம்ப் பண்ணோம். ஆமா, அதுவே நல்ல பம்ப் இருக்கு. இப்போ லேட்ரல் ஹெட் இன்னும் இட் மேக்ஸ் தி ஷோல்டர் மோர் ப்ராட். எஸ், நைஸ். எஸ். ஸோ நீங்க வந்து இப்ப லைவ்ல ரிசல்ட் பார்த்துட்டு இருங்க, அதை மறந்துடாதீங்க, சரியா? ஸோ இங்கே ஜிம்க்கு வந்தீங்கன்னா லைவ்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த ஒர்க் அவுட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஆன்டீரியர் ஆன்டீரியர் டெல்டாய்ட்னா ஃப்ரண்ட் டெல்ட் டார்கெட் பண்ணியாச்சு. எஸ், எஸ். லேட்டரல் ரைஸ் டார்கெட் பண்ணியாச்சு. எஸ். இன்னும் ஒரே ஒரு ஹெட் டார்கெட் ரியர் டெல்ஸ். எஸ். ஓகே. பாஸ்டீரியர் டெல்டாய்ட்னு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் வந்து ரியர் டெல்ஸ்னு சொல்லுவாங்க. எஸ், ஓகே. ரியர் டெல்ஸ். ஸோ அதை வந்து டார்கெட் கண்டிப்பாக. கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துருக்கும், ஓகே ப்ரோ எனக்கு ஜிம்மில் நம்ம பிடிச்சிருக்கா, ஜாயின் பண்ணலாம் தான் இருக்கேன். ஆனால் மற்ற ஜிம்மில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்னா நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜிம்மில் அதோட ஸ்பெஷலாக என்ன இருக்குது இந்த ஜிம்மில் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, அது அவரே சொல்வார். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை பற்றி ஒரு பாடி அனாலிசிஸ் எடுப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து ஹைட் வெயிட் அதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து எல்லா இடத்துலையும் எடுக்கிறது, பட் அப்பார்ட் ஃப்ரம் தேர் மெஷர்மெண்ட்ஸ் வில் பி டேக்கிங் பாடி அசஸ்மெண்ட். பாடி அசஸ்மெண்ட் என்னென்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் லைக் வந்து நீ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா, ஆங்கிள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ஸோ ஏதாச்சும் வந்து ப்ரொனேஷன் டீவியேஷன் ஏதாச்சும் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வில் அனாலிஸ். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி வில் பி கிவிங் த ஒர்க். ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா லம்பார் ரீஜன் L4 L5 டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சுன்னா டெட்லிஃப்ட் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஓகே உங்களுக்கு வந்து டெட்லிஃப்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல்டர்னேட்டாக என்ன தரலாம் ரைட் அந்த மாதிரி வந்து வில் பி கிவிங் ஒர்க். ஓகே, சூப்பர். அதுதான் விஷயங்க, மீன்ஸ் இந்த பிக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும்.
ஸோ இந்த இஷ்யூ கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். சில பசங்க வந்து நிற்கிறப்ப இப்படி நிற்பாங்க, சில பேர் இப்படி கொஸ்டின் மார்க் மாதிரி நிற்பாங்க, இப்படி நிற்பாங்க. ஸோ அது எல்லாமே சரி பண்ண முடியும், சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதானே விஷயமே, ஜிம்முக்கு வரோம் அப்படின்னா இப்படி இப்படி இருக்கிறது விஷயம் கிடையாதுல, இப்படி இருக்கணும்ல, அதுதானே விஷயம். ஸோ அதை எங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும், அதனால் முழுசாக ஃபீல் பண்ண முடியாது, அந்த ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் லீ ஸ்கல்ப்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, இங்கே சாலிகிராமத்திலே எண்டில் இருக்குது. லொக்கேஷன் எக்ஸாக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட். சென்னையில் பெஸ்ட்டான ஜிம்மில் இந்த மாதிரி வீடியோஸில் மீட் பண்ணுறேன். பாய். Who is this guy?